السلام عليكم ورحمة الله وبركاته. நான் ரோத்மைன் மாணவனாகிய ஜிஎம்பி பைனாறு ரக்கீஸ். நான் இங்கு சகோதரத்துவம் ஓர் உண்மையான பண்பு என்ற மகுடத்தின் கீழ் சிறிது உரையாட முன்வந்துள்ளேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதத்திற்கு பிறகு நபி தோழர்களுக்கிடையே விதைத்த மிக மிக முக்கியமான ஈமானிய பண்பு சகோதரத்துவமாகும். அன்பையும் பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பரிவையும் எதிரிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் அல்லாஹ் ரசூலின் மூலமாக சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ் அதைத்தான் அல் குர்ஆனில் வஹ்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅவ் வலா தஃபர்ரகு, ஒற்றுமை என்ற அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அதில் ஒரு காலமும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் எதிரிகளாக வாழ்ந்தீர்கள், அல்லாஹ் உங்களை ஒன்றிணைத்தான். அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். பிலால் அல் ஹபஷிக்கும் சல்மானுல் ஃபாரிஸுக்கும் குறைஷி தலைமைத்துவத்தில் இருந்த உமருக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய இந்த தீன் எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு உயர்வானது! அந்த நேசத்தையும் சகோதரத்துவத்தையும் பாடமாக கேளுங்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபிற்கும் சஅத் இப்னு ரபீஆவிற்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அப்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்து சஅத் சொன்னார்கள், என் செல்வத்தில் பாதியை உனக்கு தருகிறேன், வைத்துக்கொள். எனக்கு இரண்டு மனைவிகள் உண்டு, அவர்களில் யார் உன்னை ஆச்சரியப்படுத்துகிறார்களோ அந்த பெண்ணை நீர் கூறு. இத்தாவுடைய காலத்திற்கு பிறகு அவளை திருமணம் முடித்துக்கொள். கற்பனையில் கூட உதிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் அரவணையுங்கள் என்றதற்காக தன் சொத்தில் பாதியை கொடுக்க வந்த சஹாபாக்கள் எங்கே? அண்ணன் தம்பி சொத்து பிரச்சினைக்காக நீதிமன்றங்களுக்கு ஏறிய பகையையும் வெறுப்பையும் சொந்த குடும்பத்திற்கு மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய முஸ்லிம் குடும்பங்கள் எங்கே? நபி தோழர்களுக்கிடையே இருந்த சகோதரத்துவத்தையும் நெருக்கத்தையும் அளவிட முடியாது. அபூதர் கைஃபாரி ஒருமுறை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து யப்ன சௌதா, கர்பியின் மகனே என்று ஏசிவிட்டார்கள். நபி அவர்கள் அபூதரை பார்த்து நீர் ஜாஹிலியத்தின் குணத்தை சுமந்திருக்கிறாய் என்றார்கள். நபி அவர்கள் கண்டித்ததும் அபூதர் ஓடிச் சென்று அந்த மண்ணிலேயே தனது முகத்தை படிய வைத்து சொன்னார்கள், யா பிலால், என் சகோதரனே, உன்னை ஏசிவிட்டேன். உன் பாதத்தை என் கன்னத்தில் மீது ஏறி வைத்து மிதி, அதுதான் எனக்கு தகும் என்றார்கள். என்ன அன்பு, என்ன பாசம், சகோதரத்துவத்தின் நேசம் அது. உஹத் போர்க்களத்திலே யமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனும் சேர்ந்து பங்கேற்றார்கள். சஹாபாக்கள் யார், எதிரிகள் யார் என்று தெரியாத அளவுக்கு யுத்தம் அலைமோதியது. அச்சந்தர்ப்பத்தில் யமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபாக்கள் கொல்கிறார்கள். அப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தோழர்களே எனது தந்தை என கதறுகிறார்கள். அக்கடமே அவர்களின் உயிர் பிரிகிறது. தனது தந்தை தன் கண் முன்னே கொல்லப்பட்ட போதும், யா அல்லாஹ், என் தோழர்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ், என் தோழர்களை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். பார்த்தீர்களா சஹாபாக்களின் சகோதரத்துவத்தை? இது வல்லவா சகோதரத்துவம்! எனவே அன்பான சகோதரர்களே, நாமும் எம் சகோதரர்களுக்கிடையே விற்று கொடுத்து ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்த வண்ணம் கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.